உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் நடைபெற்ற 22வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை புதுதில்லி திரும்பினார். தமது இந்த பயணத்தின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்த பிரதமர் இருதரப்பு பேச்சுக்களும் நடத்தியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் நாட்டின் சமர்கண்ட் நகரில் 22வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியா, சீனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச உற்பத்தி மையமாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். கொரோனா பாதிப்புக்கு பின்னர் உலக நாடுகள் பொருளாதார பின்னடைவை சந்தித்து வரும் நிலையிலும் இந்தியா நிலையான வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களுக்கு இடையே கொரோனா பெருந்தொற்றிலிருந்து பல்வேறு நாடுகளும் மீண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாகவும் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவித்த அவர், இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வளர்ச்சியை நோக்கி இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது என்றார். 2023 ஆண்டு சர்வதேச திணைகள் ஆண்டாக கடைபிடிக்கப்படவுள்ள நிலையில் திணை உற்பத்தி பெருகும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். महामारी और यूक्रेन के संकट से ग्लोबल सप्लाई चेन्स में कई बाधाएं उत्पन्न हुई, जिसके कारण पूरा विश्व अभूतपूर्व ऊर्जा एवं खाद्य संकट का सामना कर रहा है। एससीओ को हमारे क्षेत्र में विश्वस्त, रेजिलिएंट और डाइवर्सिफाइड सप्लाई चेन्स विकसित करने के लिए प्रयत्न करने चाहिए। इसके लिए बेहतर कनेक्टिविटी की आवश्यकता तो होगी ही, साथ ही यह भी महत्वपूर्ण होगा कि हम सभी एक दूसरे को ट्रांजिट का पूरा अधिकार दें। இந்தியாவில் புதுமையான கண்டுபிடிப்புகள் அனைத்து துறைகளிலும் ஊக்குவிக்கப்படுவதாகவும் 70,000-க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார். மாநாட்டின் நிறைவாக 8 நாடுகளை உள்ளடக்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் பயங்கரவாதம், பிரிவினைவாதத்தின் அனைத்து வடிவங்களாலும் ஏற்படும் பாதிப்பு, அச்சுறுத்தல் குறித்து இந்த நாடுகளின் தலைவர்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் எஸ்சிஓ அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்புகள், பிரிவினைவாதிகள் அடங்கிய விவரம் ஒரே பட்டியலாக தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகளில் பயங்கரவாதிகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை நடத்தினார். அப்போது உக்ரைன் மீதான போரை சுட்டிக்காட்டிய பிரதமர், இது போருக்கான காலம் அல்ல என்று புட்டினிடம் வலியுறுத்தினார். உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தொடங்கிய பின்னர் முதன்முறையாக புட்டினை பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக அவர்கள் விவாதித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக நாடுகளிடையே, குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளிடையே தற்போது காணப்படும் முக்கிய பிரச்சினைகளில் உணவு பாதுகாப்பும் எரிசக்தி பாதுகாப்பும் தான் என்று பிரதமர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீதான போர் காரணமாக உர விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான தீர்வை கண்டறிய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். உக்ரைன் விவகாரத்தில் இந்தியாவின் கவலையை நன்கு அறிந்திருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இதேபோல் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். அடுத்த ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்தியாவில் நடைபெறவிருப்பதாக உஸ்பெகிஸ்தான் அதிபரும் சீன அதிபரும் இந்தியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.